தலைக்காக மட்டும்தான் இது, வேற எதுவுமே இல்லை. தலைக்காக மட்டும்தான் வருவேன். எல்லாருக்குமே ஃபோட்டோ கொடுத்தாங்க, என் ஃப்ரெண்டு கூட போய் ஃபோட்டோ பிடிச்சிட்டான், ஃபோட்டோ பிடிச்சி ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டான். ஒன்றுமே பண்ண முடியல, அதுலேருந்தே மனசு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். அதெல்லாம் நினச்சியே நான் ஒரு ரெண்டு மூணு நாளாக ஒரு மாதிரி அழுது. ஆனால் தலை சொல்லக்கூடாது தான், ஆனால் அது அஜித்தே அஜித்தே சொன்னாலும் சாரே சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். தலைன்னா தலை தான், வாட்ஸ்அப் டிபி எதாக இருந்தாலும் தலை தானா, எதுவுமே இல்லை. இதனால் நிறைய பொண்ணு என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு கூட போயிருக்காங்கண்ணா, ஏன்னா தலை ரசிக்கிறேன், ஏன் எல்லாமே எப்போ பார்த்தாலும் ஸ்டேட்டஸ் தலையாக பொண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதனாலேயே நான் சரி நமக்கு அது முக்கியமாக இது முக்கியமாக பார்க்கும்போது நமக்கு இதுதான் முக்கியம். இப்போது இருக்கிற அஜித்தை பார்த்து நான் இதுவாகலண்ணா, பழைய அஜித்துலேருந்து பழசுலேருந்து பார்த்து 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 தான் நான். நான் என் தங்கச்சிக்கு இப்போ வந்து மஞ்சள் நீராட்டு விழா பண்ண போகிறோம், தலையில் ஒரு புது லுக்கு வந்துடாதா, ஒரு புது போஸ்டர் வந்துடாதா, அதை தான் நான் பேனரில் போடணும். அந்த மாதிரி நான் வாய் உதார் வேணா மாட்டிக்காத வீணா, நம்மளோட வேலை பார்த்து ஊரு பேசும் தானா. பார்த்தீங்கன்னா இது வேற அஜித், இதுக்கப்புறம் பார்க்குற சீன் எல்லாமே வேற மாதிரி தான் இருக்கும். இது நான் தலைக்காக சொல்லலை, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தலை பார்க்கும் போதே. அதனால் எனக்கு கன்ஃபார்ம் இந்த 2023 வந்து வேற லெவலில் இருக்கும், வேற லெவலில் இருக்கும். தலைக்காக மட்டும்தான் இது, வேற எதுவுமே இல்லை. மற்றது சாங்கு இதெல்லாம் இல்லை, தலைக்காக மட்டும்தான் வருவேன். இது தலைனா அது நான் மட்டும் இல்லை, என் கூட இருக்கிறவன் எல்லாருமே தலை மட்டும்தான். தலைனாவே இப்படி தான், எல்லாருக்குமே ஃபோட்டோ கொடுத்தாங்க, என் ஃப்ரெண்டு கூட போய் ஃபோட்டோ பிடிச்சிட்டான், ஃபோட்டோ பிடிச்சி ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டான். ஒன்றுமே பண்ண முடியல, அதுலேருந்தே மனசு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேண்ணா. திரும்ப அவர் எப்போ ஷூட்டிங் வர்றது, திரும்ப எப்போ அவர் போயிட்டு இந்த மாதிரிலாம் மக்கள்லாம் கூப்பிட்டு ஃபோட்டோலாம் பிடிக்கிறது, அதெல்லாம் நினச்சே நான் ஒரு ரெண்டு மூணு நாளாக ஒரு மாதிரி அழுது. அந்த மாதிரிலாம் ஆன ஆள் நான். இது சும்மாலாம் இல்லை, தலைனாவே தலைக்காக மட்டும்தான் நான் எல்லாமே, தலைன்னா மட்டும்தான். ஆனால் தலை சொல்லக்கூடாது தான், ஆனால் அது அஜித்தே அஜித்தே சொன்னாலும் சாரே சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். தலைனா தலை தான், அது அப்படிதான். ஆமாம் அப்படிதான்ண்ணா, வீட்டுலேருந்து வண்டி ஃபோட்டோலேருந்து எல்லா இடத்துலையும் தலைண்ணா, வாட்ஸ்அப் டிபி எதாக இருந்தாலும் தலை தானா, எதுவுமே இல்லை. இதனால் நிறைய பொண்ணு என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு கூட போயிருக்காங்கண்ணா, ஏன்னா தலை ரசிக்கிறேன், ஏன் எல்லாமே எப்போ பார்த்தாலும் ஸ்டேட்டஸ் தலையாக பொண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதனாலேயே நான் சரி நமக்கு அது முக்கியமாக இது முக்கியமாக பார்க்கும்போது நமக்கு இதுதான் முக்கியம். அதனால் நான் அதெல்லாம் எதுவும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஃபோட்டோ பாருங்களேன், உங்களுக்கே புரியணா இப்போ எப்படி இருக்காருன்னு உங்களுக்கு புரியுதில்ல. இந்த ஃபோட்டோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அது விஷயம் எப்படின்னு. ஏன்னா இந்த பியர்டு நானும் இப்போ அதுதான் லைட்டாக பார்த்துருக்கேன், ஒரு 1.5 மாதத்தில் கரெக்டாக வந்துடும். நான் அந்த மாதிரி நான் சொல்கிறது எப்படி சொல்கிறது, தலைனா பார்க்குறேன் அவ்வளோதான், தலைக்காக மட்டும்தான். என் ஃப்ரெண்டு ஐயப்பன்னு சொல்லிட்டு, பேரே பில்லா ஐயப்பன் தான், ஐயப்பன் சொன்னால் யாருமே தெரியாது. பில்லா ஐயப்பன் சொல்லிட்டு என் ஊரில் வந்து கேட்டால் மட்டும்தான் பில்லா ஐயப்பனா, அவன் வீடு அவனால் தானே நான் ஃப்ரெண்டு, அவன் தான் ஃபஸ்ட்டு ரசிகர், அவனை தாண்டி தான் நான் இதை இருந்தாலும். அவனுக்கு அப்புறம் தான் இதை பார்த்தானே வச்சிங்களேன், இந்த இப்போ நான் யூடியூப் பண்ணுறதை பார்த்தானே வச்சிங்களேன், அவ்வளோதான் அவன் ஒரு மாதிரி ஆகிடுவான். நான் அதனால தான் அந்த வார்த்தையை அவன்கிட்ட சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டேன் நான், ஏன்னா அவன்கிட்ட சொல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டேன். இப்போ கூட ஃபோன் பண்ண எடுக்கலை, இந்த மாதிரி நான் போய் பேச போகிறேன் அப்படின்னு சொன்னதாதுக்கப்புறம் தான் இங்கே வந்தேன். இப்போது இருக்கிற அஜித்தை பார்த்து நான் இதுவாகலண்ணா, பழைய அஜித்துலேருந்து பழசுலேருந்து பார்த்து 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 தான் நான் நிறைய டிவியில் பார்த்தேன். அப்போலாம் நான் காசு இல்லை, எல்லாம் டிவியில் பார்த்து 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 வந்து தான் இப்போ எதுவாக இருந்தாலும் நேரடியாக டைரெக்டாக வந்து ஃபஸ்ட்டில் பார்க்குறதுண்ணா. வாய் உதார் வேணா மாட்டிக்காத வீணா, நம்மளோட வேலை பார்த்து ஊர் பேசும் தானா. நம்மாண்டையே சீனா டைம் வராதுடா போனா, இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டா எல்லாம் வரும் தானா. மற்றவனை மட்டன் தட்டி மேலே வருது நோயோஸ், கத்துறவன் கத்தட்டுமே தட்டி விடு டைம் பாஸ் யா. வந்தா என்ன போனா என்ன யாரு என்ன சொன்னா என்ன, தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்டா தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்டா சில்லா 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 இரு எல்லா நாளும் சில்லா தில்லா 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 இது நம்மளோட கில்லா. நான் இப்போ பாடின லைன் தான் எனக்கு பிடிக்குமே, அந்த லைன் தான் எனக்கு பிடிக்குமே, அதுக்காகவே நான். ஏன்னா மற்றவனை மட்டன் தட்டி மேலே வருது நோ யூஸ், அதுதான் அந்த இந்த ரிவ்யூக்காக நான் உடந்து அந்த ரிவ்யூக்காக நான் அந்த ரிவ்யூக்கு வந்த விஷயமே அதுதான், மற்றவனை மட்டன் தட்டி வரவே தேவையில்ல. ஏன்னா இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே இத்தா தானே இருக்கணும், நான் அப்படி தான் நான் நினைப்பேன். நான் எப்படி இருந்தாலும் பார்ப்பேன், நான் படம் எப்படி இருந்தாலும் பார்ப்பேன், நான் குறையே சொல்ல மாட்டேன், நான் குறை சொல்கிறது கேட்க மாட்டேன், பேட்டரி யூஸ் பண்ணி நான் பார்க்கவே மாட்டேன், படம் எப்படி இருந்தாலும் பார்ப்பேன். நான் பார்க்குறது மட்டும் இல்லை, நான் என் தங்கச்சிக்கு இப்போ வந்து இப்போது அதான் எலோ வாட்டர் மஞ்சள் நீராட்டு விழா பண்ண போகிறோம், தலையில் ஒரு புது லுக்கு வந்துடாதா, ஒரு புது போஸ்டர் வந்துடாதா, அதை தான் நான் பேனரில் போடணும். அந்த மாதிரி நான் அதை தான் பேனரில் போட்டால் தான் கரெக்டாக வரும். அதனால் நான் டேட்டை தள்ளி வச்சு இப்போது இரு பொங்கல் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு நான் அதுக்கப்புறம் அப்படியே பேனர்லாம் பண்ணி இந்த மாதிரிலாம் செலிப்ரேஷன் பண்ண இந்த மாதிரி நான் குடும்பத்தில் வந்து அதாவது நான் லவ் இல்லைண்ணா, வேலை வந்து சரியாக அமையலை, நான் வந்து இது இவ்வளோ வயசு 24 ஆகுது,
இந்த வயசு வரைக்கும் நான் ஒரு சில விஷயம் ஜாலியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன்னா பஷோ இந்த மூவி மட்டும்தான். இதுக்காக மட்டும்தான் நான் வேறு வழியில் நான் பெங்களூர் போயிட்டேன். ஆனால் அங்கெல்லாம் போனால் பார்க்க முடியல, என்னால் அங்கே கொடுக்க மாட்டாங்க, அதை ஒரு சில தேட்டரில் மட்டும்தான் ஓடும். திரும்பவும் நான் சென்னைக்கு வந்து வேலை செஞ்சுன்னு இங்கே இருந்துன்னு எப்போ படம் வந்தாலும் ஃபஸ்ட்டில் போய் ஓகலாம். இதே இடத்துல தான் போன படமும் பார்த்தேன், அதுக்கு முன்னாடி கிருஷ்ணவேணியில் பார்த்தேன், காசியில் பார்த்தேன், இந்த டைம் எங்கேன்னு தெரியல. ஆனால் படம் பார்க்காம ஊர் திருவண்ணாமலை, நான் படம் பார்த்துட்டு தான் ஊருக்கு போவேன். பொங்கல்லாம் கிடையாது, நான் படம் பார்த்துட்டு தான் எதாக இருந்தாலும் அந்த மாதிரி நான்